ரசிக பெருமக்களுக்கு காந்தி சுப்பு ஆறுமுகத்தின் அன்பான வணக்கம். நான் எழுதிய நிழலும் நிஜமும் என்ற ஒரு சிறுகதையை இப்போது வழங்க இருக்கிறேன். திரை விலகியது. அந்த பள்ளிக்கூட ஆண்டு விழாவின் உச்சகட்டமாக குசேலன் கதை என்னும் நாடக அரங்கேற்றம். விளக்குகள் பளிச்சென்று எரிய தொடங்கின. உடன் காட்சியானது குசேலன் வீடு அல்ல, அது ஒரு கூடு. அடாடாடாடா, என்னே வேட பொருத்தம்! குசேலனாக மேடையில் வந்து நிற்கும் அந்த மாணவனிடம் எப்படி ஒரு சோகம், வறுமை, எண்ணெயில்லா தலை, ஏதுமில்லா நிலை, குழி விழுந்த கண்கள், பழிவாங்கும் வயிறு, மெலிந்த உருவம், கிழிந்த ஆடை! அடேயப்பா, நம்ம திருவிளையாடல் படத்துல வருவாரு தருமி, ஏறக்குறைய அதே மாதிரி. அவன் மட்டுமா, அவனை சுற்றி இருக்கும் மனைவி மக்கள் கூட அனைவருமே அந்த தரித்திர கோலம்தான். ஒரு இருண்ட வீட்டின் இலக்கணங்கள் அனைத்தும் அந்த குடும்பத்தாரிடம் நிரம்பி வழிந்தன. ஏனுங்க, உங்களை தானே உங்க பால்ய சிநேகிதர் கிருஷ்ண பரமாத்மாவ இன்னைக்காவது நேர்ல போய் பார்த்துட்டு வர்றது, நம்ம கஷ்டத்தை கொஞ்சம் எடுத்து சொல்றது, ஏதாவது உதவி செய்வார்னு எனக்கு தோன்றது என்று மெல்லிய குரலில் இழுத்தாள் குசேலனின் மனைவி. தலையை ஆட்டியவாறு தொடர்ந்தான் தரித்திர தலைவன் குசேலன். ஆமா, எனக்கும் அதுதான் தோன்றது. ருசிக்கு சாப்பிடுறது பிறகு, இப்ப பசிக்கு ஏதாவது வேணுமே. இந்த குழந்தைகளை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டே ஆகணும். நீ சொன்ன மாதிரி கிருஷ்ணன் என் நண்பன், பள்ளிக்கூட தோழன், ரொம்ப நல்ல பிள்ளையாண்டான், மகாராசா, ஏதாவது உதவி செய்வான். ஆனா எனக்கு ஒரு தயக்கம், அவன் மாளிகைக்கு போற போது எப்படி வெறும் கைய வீசிட்டு போறது, அதுதான் ரொம்ப யோசனையா இருக்கு என்று இழுத்தான் குசேலன். இப்போது குசேலனின் மனைவி பாசத்தோடு பாய்ந்தாள். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை, கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு, கொஞ்சம் இருங்கோ, நான் எடுத்துட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடியவள் ஏதோ ஒரு துணியில் சுற்றிய ஒரு சின்ன மூட்டையை கொண்டு வந்து கணவன் கையில் திணித்தாள். மூட்டை அழுக்கு, அது கூட பரவாயில்லை, அந்த துணியிலும் பல கிழிசல்கள், தேச வரைபடத்தை போலவே. ஏண்டியம்மா, இது என்ன மூட்டை என்று கேட்டான் குசேலன். எப்பவோ கொஞ்சம் கைக்குத்தல் அவல இடிச்சு வச்சிருந்தேன், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு. பரவாயில்ல, இப்ப இதை எடுத்துட்டு போய் பகவானுக்கு கொடுங்கோ, அவர் கட்டாயம் வாங்கிப்பர் என்று சொன்னாள் திருமதி குசேலன். ஆமா, நான் என்ன கொடுத்தாலும் அவன் வாங்கிப்பன், அவன் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கித்தான் ஆகணும், அதுதானே ஒரு நல்ல நட்புக்கு இலக்கணம் என்று சொல்லிவிட்டு அந்த அழுக்கு மூட்டையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மா வாழும் அந்த துவாரகை நோக்கி குசேலன் புறப்பட்டதாக அந்த நாடக காட்சி முடிந்தது. அடுத்த காட்சி துவாரகை. அடாடாடாடா, அது என்ன பூலோக சொர்க்கமா! நந்தவனங்களும் நறுமணங்களும் கமழும் பூமி, எங்கும் பசுமை, எதிலும் பசுமை, கிருஷ்ணனின் மனம் போலவே எல்லாம் வளமை, இனிக்கும் இளமை, அழகே வடிவாகிய அரச பெண்கள், அறிவே வடிவாகிய அமைச்சர் பெருமக்கள், சர்வ லட்சணங்களும் பொருந்திய புருஷோத்தமன் அந்த அரச மாளிகையின் அரியணையில் நீல நிற மான் போல ஒய்யாரமாக வீற்றிருந்தான். எங்கிருந்தோ மெல்லிய துணியில் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டே இருந்தது. கிருஷ்ணனாக நடிக்கும் அந்த மாணவனின் முகத்தில் அடே அப்பா, என்ன அப்படி ஒரு தேஜஸ், என்ன அப்படி ஒரு தெய்வீக கலை, அரசனுக்கே உள்ள ஒரு மிடுக்கு, வேட பொருத்தம் கனகச்சிதம் என்று பார்வையாளர்கள் பேசிக் கொண்டார்கள். நாடகத்தின் அடுத்த கட்டம். மன்னனை பார்க்க யாரோ ஒருவர் வந்துள்ளதாக சேவகன் வந்து செப்பினான். உள்ளே அழைத்து வருமாறு உத்தரவிட்டான் அந்த உத்தம புத்திரன் கண்ணன். மெலிந்த உருவில், நலிந்த நடையில், கிழிந்த உடையில் அரண்மனைக்குள் குசேலன் நடந்து வரும் காட்சி அந்தோ பரிதாபம். என் அருமை நண்பனே கிருஷ்ணா, எப்படி இருக்கிறாயப்பா, உன்னை பார்த்து எவ்வளவு காலமாயிற்று நண்பா கிருஷ்ணா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் இதயமுள்ள குசேலன். எழுந்து ஓடி வந்து கட்டி பிடித்துக் கொண்டான் எல்லாம் அறிந்த கிருஷ்ணன். ஓ, நீ எனது பால்ய சிநேகிதன் குசேலன் அல்லவா, என்னடா இது, எவ்வளவு நாள் ஆயிற்று உன்னை பார்த்து, எப்படி இருக்கிறாய் என் அருமை நண்பா குசேலனே, வா வா இப்படி வா, இப்படி என் அருகில் வந்து அமர்ந்துகொள் என்று குசேலனை கட்டி பிடித்து அணைத்துக் கொண்டு ஆற தழுவிக்கொண்டு அரியணையின் அருகே அமர வைத்துக் கொண்டான் அந்த ஆபத் பாந்தவன். வாடா போடா என்று இருவரும் மனம் விட்டு தங்களுடைய மலரும் நினைவுகளை பற்றி பேசிக் கொண்டார்கள். வாஞ்சை எனும் பூம்பந்தை போட்டு விளையாடி தீர்த்தார்கள்.
சுற்றியிருந்த பரிவாரங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போறார்கள். ஒரு மனிதனுக்கு அவனது தந்தையின் காலத்துக்கு பிறகு மனம் விட்டு பேசும் நோக்கில் அந்த இடத்தை ஓரளவு நிவர்த்தி செய்பவன் அன்புரிமை கொண்ட அவனது உற்ற நண்பன் மட்டுமே என்று சொல்வார்களே, அது அங்கே காட்சியாக ஓடிக்கொண்டிருந்தது. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போதில் அழுதால் கொஞ்சம் நிம்மதி என்று பாடினார் கவியரசர் கண்ணதாசன். அந்த ஆனந்த கண்ணீரின் அருவியை அங்கே காண முடிந்தது. ஒருவாறு பேச்சு முடிந்தது. குசேலனுக்கு வந்த காரியம் குறித்த மூச்சு பிறந்தது. தன் நண்பன் கிருஷ்ணனுக்காக அழுக்கு துணி மூட்டையில் அவலையை கட்டி கொடுத்த தன் மனைவியின் அன்பை அவிழ்த்து விட்டான் ஏழை குசேலன். காட்சி ஒளி அந்த துணி மூட்டையின் பக்கம் அப்படியே திரும்பியது. ஆவலோடு அவலை வாங்கி கொண்டான் கிருஷ்ணன். அவ்வளவுதான், அருகிலிருந்து ஒலித்தது அன்பு குரல். பாமா ருக்மணி இருவரும் ஒரே நேரம் கேட்டார்கள், எங்க ஆத்துக்காரருக்கு அவல் பிடிக்கும்னு உங்க ஆத்துக்காரிக்கு எப்படித்தான் தெரிஞ்சுதோ, என்ன ஒரு தீர்க்கமான சிந்தனை என்று பாராட்டு மழை பொழிந்தார்கள். நவநீத கிருஷ்ணனுக்கு பிடித்தது வெண்ணெய்தான் என்ற போதிலும் குசேலன் மனம் குளிர வேண்டுமே என்று குலமாதர்கள் இருவரும் எடுத்துவிட்ட ஆபத்து இல்லாத அப்பட்டமான பொய் இது. சங்கீதம் தெரிந்த கண்ணனுக்கு இங்கிதம் அறிந்த இல்லத்தரசியர். போர்க்களத்தில் குதிரைகளை கூட தடவி கொடுத்து அன்பு பாராட்டும் கிருஷ்ணன் இந்த குசேலனின் அன்பை புறம் தள்ளுவானா என்ன? மூட்டையை அவிழ்த்து ஒரு கைப்பிடி அவலை எடுத்து தன் வாயில் போட்டு ருசிக்க தொடங்கினான். அவ்வளவுதான், அடுத்த கணம் திரைப்படத்தில் காட்சிகள் படு வேகமாக மாறுவது போல இங்கும் ஒரு அதிசயம், குசேலன் குபேரனாக மாறத் தொடங்கிவிட்டான். குசேலனின் குடிசை வீடு மாட மாளிகையாக மாறிவிட்டது. அடுத்த பிடி அவலை கிருஷ்ணன் அள்ளி உண்டான். வாடி இருந்த குசேலன் வீட்டு கதாபாத்திரங்கள் அனைவரும் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்கள். மூன்றாவது பிடி அவலை கிருஷ்ணன் உண்ண முயன்றான். பாமா ருக்மணி இருவருமே ஓடி வந்து தங்கள் கணவன் கையை பிடித்துக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா? துவாரகை எனும் கிருஷ்ணனின் சொர்க்க பூமி இடம் மாறி போய்விடக் கூடாதே என்றுதான். இப்படியாக அந்த பள்ளி ஆண்டு விழாவில் குசேலன் கதை என்னும் அந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வந்தது. பொதுமக்கள் அனைவரும் பேசிக்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக கலையத் தொடங்கினார்கள். குசேலனாக நடித்த அந்த மாணவனின் முகத்தில் அப்படி என்ன ஒரு வறுமை, சோகம்! அதே நேரத்தில் கிருஷ்ணனாக நடித்த அந்த மாணவனின் முகத்தில் அப்படி என்ன ஒரு இனிமை, வசீகரம் என்று இருவரின் வேட பொருத்தத்தை பாராட்டித்தான் மக்களுடைய பேச்சு இருந்தது. லேசான மழை வேறு பெய்ய தொடங்கியதால் அங்குமிங்கும் கொஞ்சம் பரபரப்பு. இரவு 9 மணிக்கு மேல் ஆகியிருக்கலாம். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! கிருஷ்ணனாக நடித்த அந்த மாணவன் அந்த வேடத்தை கூட கலைக்காமல் மேக்கப்போடு பஸ் ஸ்டாண்டில் பேருந்துக்கு வந்து காத்திருக்கிறான். சுற்றி நின்ற அனைவரும் அவனை உற்று உற்று வேடிக்கை பார்க்கிறார்கள். பார்க்க மாட்டார்களா என்ன? பாவம், பேருந்து வரவில்லை போலும். அதே நேரத்தில் படு வேகமாக ஒரு விலையுயர்ந்த கார் அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி அப்படி சீறி பாய்ந்து செல்ல தெருவில் தேங்கி கிடந்த மழை தண்ணீர் பஸ் ஸ்டாண்டில் நின்ற அனைவர் மீதும் தெரிக்க, இந்த கிருஷ்ணன் மீதும் தெரிக்க, கிருஷ்ணன் என்ன செய்தார்? தன் மீது விழுந்த சகதி நீரை தன் வஸ்திரத்தால் துடைத்துக் கொண்டான். அது சரி, அப்படி வேகமாக பறக்கும் அந்த காருக்குள் யார் இருக்கிறார்கள்? அட, நாடகத்தில் ஏழை குசேலனாக நடித்த அதே மாணவன். அவனும் தன் மேக்கப்பை கலைக்கவில்லை. ஏழை குசேலன் காரில் பறக்கிறான், இறைவன் கிருஷ்ணன் தெருவில் நிற்கிறான். விவரம் பிறகுதான் தெரிய வந்தது. குசேலனாக நடித்த அந்த மாணவன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் வீட்டு மகனாம். அந்த பள்ளிக்கூடத்திலேயே முதல் பணக்கார வீட்டு பையன் அவன்தானாம். அவனுக்குத்தான் அந்த தரித்திர குசேலன் வேடம் அப்படி பொருந்து இருக்கிறது. அதற்கு அவன் என்ன செய்வான் பாவம்? அதே நேரத்தில் கிருஷ்ணனாக நடித்த இந்த மாணவன் மிக சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பிள்ளையாம். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் குடும்பத்தை சேர்ந்தவனாம். இவனுக்குத்தான் இந்த பகவான் கிருஷ்ணன் வேடம் இப்படி பொருந்து இருக்கிறது. இதற்கு இவன் என்ன செய்வான் பாவம்? மேடையில் தனக்கு வாழ்வளித்த பகவான் கிருஷ்ணனின் உடல் மீது சகதி தண்ணீரை வாரி இறைத்து விட்டு சீறி பாய்ந்தது குசேலனின் கார். உலகமே ஒரு நாடக மேடை என்பது இருக்கட்டும், நாடக மேடைக்குள் இப்படி ஒரு உலகம் இருக்கிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி நிழலும் நிஜமும் பின்னி பிணைந்ததுதான் இந்த நில உலகம். நன்றி, வணக்கம்.